வணக்கம். நம்மளோட நாள் தொடங்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதனால் நம்மளோட மனசு புண்படுது. ரொம்ப கோபப்படுறோம், கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த வேலையும் செய்ய முடியாமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு, அந்த ஆள் அப்படி சொல்லிவிட்டாரே, அந்த அம்மா அப்படி பேசிவிட்டாங்களே, நம்ம என்ன அவங்களுக்கு குறை வச்சோம், நம்மளை பார்த்து ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு யோசித்து 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 நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் நம்ம உடம்பில் இருக்கிற சக்தியும் வீணாக போய் உடல் சோர்வு ஏற்பட்டு மனசோர்வு ஏற்பட்டு அந்த நாளே வந்து மொத்தமாக வீணாக போயிடும். இதை தவிர்க்கிறது எப்படி? நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி வெளியில் இருக்கிற எந்த மனிதரோ சக்தியோ நம்மளோட மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் சோகத்தையும் கோபத்தையும் தீர்மானிக்கக்கூடாது. அதாவது வெளியிலிருந்து யார் மூலமாகவும் நமக்கு கோபம் ஏற்பட கூடாது. அதே மாதிரி நம்ம வெளியில் இருக்கிற யார் மூலமாகவும் நமக்கு வந்து வருத்தமும் ஏற்படக்கூடாது. இது ஒட்டு மொத்தமும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம எண்ணங்களில் இருக்கணும். நம்ம வந்து வேற ஒருத்தர் மூலமாக நாம் கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மோட எண்ணங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னை தவிர வேறு யாருமே என்னை கோபப்படுத்த முடியாது, என்னை கவலைப்படுத்த முடியாது, என்னை வருத்தப்படுத்த முடியாது அப்படின்றத நாம் நல்லா உணரணும். அந்த எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே புதைக்கணும், ரொம்ப ஆழமாக புதைக்கணும், வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு புதைக்கணும். நம்ம மனசு சோர்வாக இருக்கும்போது கூட அந்த எண்ணங்கள் மாறாமல் ஆழமாக புதைக்கப்படணும். இப்படி பண்ணும்போது நாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்மளை வேறு யாருமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, வேறு யாருமே நம்மளை கோபப்படுத்த முடியாது. ரொம்ப மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியாகவும் இருக்கலாம். இதை வந்து நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.